மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த தினத்தில் வந்து நீங்க நல்லதுன்னு நம்பி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக முடிவதற்கான ஒரு காலகட்டம். ஆனா எதையுமே நம்ம பாதகம் தெரிஞ்சு செய்ய போறதில்லை. இது நல்லதுன்னு நினைச்சுதான் செய்வோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம், இல்லை சிட்டு போய் கட்டுவோம், அப்புறம் பின்னால் அது பிரச்சனையாயிடும். அது போல ஒரு காலகட்டமாக இருக்கிறதால பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மோட நட்பாக பழகுபவர்கள் அவங்களோட சில பிரச்சனைகள் வரலாம். நம்ம எடுத்த காரியங்களில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னடைவுகள் இருக்கும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், சில அற்புதமான வெற்றி வாய்ப்புகள், அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு நன்மைகள் வந்து சேர்வது, சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் எதிர்பாராத நன்மைகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம். மனசுல வந்து அதை ஓபன் மைண்டட் சொல்லுவாங்க, அது எல்லாம் எதுவுமே எனக்கு இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும் நினைக்கிறத விட நடக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் முடிவெடுக்கும்பொழுது அது சிறப்பானதாக அமையும். அது போன்ற ஒரு மனோநிலையில் நீங்கள் இருத்தல் அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும், மனதில் தெளிவோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம், மனசுல ஒரு பரபரப்பு இருக்கும், எதையோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் காணப்படும். உங்களுடைய வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சில ஆயத்தங்களை மேற்கொள்வீர்கள். பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்களும், திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில நன்மைகள் வருவதற்கான ஒரு காலகட்டம். சில நேரங்களில் சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்த விதமான ஒரு வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது, இல்ல கோபம் அடைந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் நிதானமாக செயல்பட போது சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு, அந்த மாதிரி உங்க பொறுமை உங்களுக்கு பெரிய அளவு நல்ல பலன்களை நிறைத்து தரும். சிறப்பான ஒரு நாளாக மாறிவிடும். அவசரப்படாமல் நிதானமாக இயங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளுக்கு அப்புறம் நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆனாலும் அந்த வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பானதாகவும் நிரந்தரமான சில மாற்றங்களும் வருவதற்கான காலகட்டம். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட உறவு முறைகள், காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில ஏமாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும்.
குறிப்பா இந்த வயசானவங்க உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் அதிகமாவதற்கான ஒரு சாத்திய கூறுகளை காண்பிப்பதால் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியதும் மிக மிக அவசியம். சில எதிர்ப்புகள் வரும், அதை மனோதிடத்துடன் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், பூராட நட்சத்திரங்களுக்கு பின்னடைவுகள் வரும், உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு மனசுல ஒரு தைரியமும் ஒரு விஷன்பாங்க அது மாதிரி ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் சிறந்த வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவு, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள், எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பான ஒரு வெற்றிகள், இதையெல்லாம் தரக்கூடிய தினம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் சாதுரியம் மிக்கதாக இருக்கும், சிறப்பானதாகவும் அமையும், நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்திக் கொள்ள நீங்களே காரணமாக அமைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில புதுமைகள் ஏற்படும், புதிய மாற்றங்கள் ஏற்படும், வெளிநாடு செல்வதற்காக நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு வழக்கமான தினமாக இல்லாமல் பல புதுமைகளை அனுபவிக்கக்கூடிய, சில புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சற்றே நிதானித்து செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், நினைத்த விஷயத்தை விட சிறப்புகள் அதிகமாகவே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் நெடுந்தூர பயணங்களை திட்டமிடுவீர்கள், சில பேர் மேற்கொள்வீர்கள். அயல்நாடு போவதற்கான திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறும், சில நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்களை வந்து நீங்க எதிர்கொள்ளும் பொழுது மனசுல வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். புதுமை விரும்பிகளாக நீங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள், சிறந்த மாற்றங்கள், சில புதிய அணுகுமுறைகள் இதெல்லாம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும், சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். நண்பர்கள் எல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. சில முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக வீடு மனை போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஆதாயத்தை தரக்கூடியதாக அமையும், நல்ல லாபம் ஏற்படும், புகழ் ஏற்படும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் உங்க செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும்,
பூராட நட்சத்திரக்காரர்கள் அளவோடு பேசும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேரலை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதலான ஒரு தன்மை இருக்கும், பலு கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கும். அதனால நல்லபடியாக அதை முடிச்சு நல்ல பெயரை பெறக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. பெயர், நல்ல பெயர், சந்தோஷம் எல்லாத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத தினம். உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். மனசுல வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். ஆனா கடுமையான உழைப்புக்கு பின் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் வந்து சேரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றிகள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேரலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் உங்க செயல்பாடுகள், திட்டமிட்டது ஒன்று நடப்பது வேறுங்கிற மாதிரி அமையும். சில நேரங்களில் க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டம், நல்ல தரிசனம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆத்ம திருப்திம்பாங்களே அது மாதிரி ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. சில பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். எண்ணிய எண்ணத்தை விட நம்ம 10 எதிர்பார்த்தா 15 வந்தால் சந்தோஷம் தானே, அது போன்ற ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து அவசர போக்கை கைவிட்டு நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள், அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இனிமையான தினம், பலவேறு சிறப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து மீனராசி. மீனராசி நேரலை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினமான இந்த தினம் வந்து கொஞ்சம் சோதனை மிக்கதாகத்தான் அமையும். அதனால நீங்க மனோதிடத்துடனும் மனோதைரியத்துடனும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வெளிநாட்டவரோ இல்லை நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நமக்கு தொல்லைகள் விளைவிக்கலாம். அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனத்தோட செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பேசணும், அவ்வளவுதான் கமிட் பண்ணுமே தவிர ரொம்ப அதிகப்படியா நான் இதை சாதித்து விடுவேன் அதை சாதித்து விடுவேன் என்று சொன்னால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி பண வரவு செலவுகளில் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செய்யணும். இல்லைனா சில நேரங்களில் நீங்க ஒரு செக் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு பணத்தை சரியா கட்டாம அது பவுன்ஸ் ஆகி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதுல வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நல்ல உதவிகள் மூலமாக நன்மைகளை அடைந்து விடுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது.